இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்ன தமிழகத்தில் மீண்ட ஆட்களுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு வழக்கானது தோண்டி எடுக்கப்பட்டு இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கான காரணங்கள் எல்லாமே இப்ப கண்டறியப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி அவருடைய அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்குகளும் இப்போ விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு தண்டனைகள் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் அதுக்காக நீலகிரி மாவட்ட ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட ஐந்து தனிப்படை குழுக்களை அமைச்சு அது மூலமாக நிறைய சாட்சியங்கள் இப்போ விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இப்போ வரைக்குமே ஜெயலலிதா வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லங்க தொடர்ந்து சசிகலா மற்றும் எடப்பாடி தலைமையிலான ஒரு சில பேர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு சசிகலா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கலையும் எடப்பாடி அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு அதனால தான் இப்போ வரைக்குமே வாயை திறக்காதான் இருக்கார் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு வராங்க இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாமல் இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லாருமே அல்லாடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமானது வெளியாகி மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வரைக்குமே நம்ம ஜெயலலிதா அவர்கள் முரட்டு சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவோட வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பெண்மணி ஒருவர் இப்போ கோர்ட்டில் வழக்கு ஒன்று தொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோவெலாம் நம்ம முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சிங்களையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய சா டாப் டென் அப்டேட்ல போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இப்போ வரைக்குமே திருமணம் செஞ்சிக்கல தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வி ஜெயலலிதா தான் இன்றைக்கு வரைக்குமே அவரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களோட சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டாலும் கூட முறையாக அவங்க திருமணமானது நடக்கவே இல்லை அவங்களுக்கு எந்த வாரிசுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சசிகலா அவர்களுடைய அக்கால் மகளான சுதாகரன் அவர்களை தான் இவங்க தத்தெடுத்து அவங்களுடைய மகனாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இந்த நிலையில் தான் பெங்களூரில் திடீர்னு அங்கே இருக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருக்கு பெங்களூரை சேர்ந்த அமீர்தா அப்படிங்கிற ஒரு இளம் வயது பெண் தான் இப்போ இந்த வழக்கை தொடர்ந்துருக்காங்க அவங்க பெங்களூரு உயர் நீதிமன்றத்துக்காக ஒரு வழக்குக்காக மாற்றி விடப்பட்டிருக்காங்க முதல்ல கர்நாடகாவில் இருக்க அந்த ஒரு நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசு அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க அவங்களுடைய மகளாக இவங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டில் இவங்க புகார் மனு ஒன்று தெரிவிச்சிருக்காங்க அந்த வழக்கை விசாரித்த பெங்களூர் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கம் மாற்றி விட்டுருக்காங்க இப்போ அந்த வழக்கானது அங்கே விசாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த தான் இந்த அமிர்தா அப்படிங்கிற ஒரு பெண் யார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களை பற்றின ஒரு சில வதந்திகள் வழி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களோட இவங்க உறவில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளி வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அஃபீஸியலாக இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்காக எந்த ஒரு சாட்சியமுமே கிடையாது இந்த நிலையில்தான் இந்த அமிர்தா அப்படிங்கிற ஒரு பெண் திடீர்னு அவங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு சில வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க இதில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருக்குங்க பிரபலமான கன்னட நடிகரும் அரசியல்வாதியுமான சோமன் பாபு அவர்களுடன் ஜெயலலிதா அவர்கள் சில வருடங்கள் சென்னையில் தங்கியிருந்ததாகவும் சென்னை டி தான் ஒரு வீட்டில் இவங்க இரண்டு பேரும் தங்கியிருந்திருக்காங்க அப்போது இவங்க இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தையானது பிறந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய அந்த பிரசவத்தையே இந்த அமிர்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உறவினர் தான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்சியத்தையும் இப்போ சொல்லியிருக்காங்க என்ன தான் ஜெயலலிதா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வளம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்க இன்றைக்கி வரைக்குமே தமிழ்நாட்டோட இரும்பு பெண்மணி அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாரிசோ இல்லை உடன்பரப்புகளோ யாருமே இல்லை அப்படிங்கிறதா இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமாகவே இருந்துச்சு இந்த நிலையில் திடீர்னு வந்து ஜெயலலிதா அவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அதுலேயும் குறிப்பாக ஜெயலலிதா அவருடைய கணவர் நடிகர் சோமன் பாபு அவர்கள் தான் அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அமிர்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ ஒரு சில பேர் சொல்லிட்டு வராங்க ஸோ வி போஸ் இந்த நியூஸ் பற்றினா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்